ஹலோ பிரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரான ஆர் ராசா தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அவங்க கொடுத்த பேட்டி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு ஆர் ராசா என்ன சொல்லிருக்காங்கன்னா பிஜேபி ஒன்று தான் திமுகவோட முக்கிய நோக்கமே இதற்கு திமுக கட்சியே போரும் இருந்தாலும் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா எந்த கட்சி வேணாலும் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து டிடிவி தினகரன் கமல் இவங்க வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்தா நாங்க கண்டிப்பா வரவேற்பு அப்படின்னு ஆர் ராசா சொல்லியிருக்காங்க டிடிவி தினகரன் திமுக கட்சியோட கூட்டணி அமைக்க வந்தா நாங்க வரவேற்போம் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே வந்து அதிமுக இருக்கவங்களாம் ஸ்டாலினுக்கும் தினகரனுக்கும் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை வந்து இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு துரைமுருகன் வந்து கடும் கண்டனங்களை தெரிவிச்சாங்க ஆனா ஆர் ராசா கொடுத்த பேட்டி மூலமா ஒருவேளை ஸ்டாலினுக்கும் தினகனுக்கும் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை இருந்திருக்குமோ அப்படின்னு தான் பலராலும் வந்து பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம ஆர் ராசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாமக தேமுதிக இந்த கட்சிகளை வந்து நாங்க திமுக கூட்டணிக்கு வந்து நாங்க அழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாமக கட்சியானது வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா கூட்டணி அமைச்சு போட்டிடணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணிருக்காங்க இருந்தாலும் வந்து ஆர் ராசா சொன்னதன் மூலமா திமுக வந்து கண்டிப்பா பாமக கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க